கரடி அதிக நாள் தூங்கினாலும் அதோட உடம்புல ரத்தம் ஏன் உறையாம இருக்குங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். கரடி அதோட பாடி டெம்பரேச்சர் குறையறப்ப 100 நாட்களுக்கும் அதிகமா சாப்பிடாமலும் தண்ணி குடிக்காமலும் தூங்குது. கரடி பெரும்பாலும் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஏசியா, யூரோப்ல வாழுது. குளிர்ந்த பகுதியில இருக்க கரடி 1 வருஷத்துக்கு 7 மாசம் தூங்கும். வெப்பமான பகுதியிலையும் கடலோர பகுதியிலையும் இருக்க கரடி 2-5 மாசத்துக்கு தூங்கும். ரத்த பிளேலட்ஸ்ல இருக்க HSP-47 புரோட்டீன் நியூட்ரோபில் சொல்ற ரத்த வெள்ளை அணுக்களை செயல்பட வைக்குது. இந்த மாதிரி நடக்கும்போது பிளேலட்ஸ் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்குது. இதனால ரத்த உறைதல் ஏற்படுது. உடம்புல ஏதாவது வெட்டுக்காயம் இல்லனா அடி ஏற்படுறப்ப ரத்த உறைதல் ரத்தப்போக்கு ஸ்டாப் ஆகுது. HSP-47 புரோட்டின் பெரும்பாலும் எலும்பு குருத்தெலும்பு மாதிரியான ரத்த திசுக்களை உருவாக்குற செல்கள் இருக்கும். கரடி தூங்கும் போது கம்மியான அளவு HSP-47 உற்பத்தி செய்யறதால ரத்தம் முறைஞ்சு போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பெட்சோல் மற்றும் அவங்களோட கொலிக்ஸ் சம்மர்லயும் விண்டர்லயும் 13 வைல்ட் பிரவுன் பியர்ஸோட பிளேலட்ஸ் சோதிச்சு பார்த்தாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது எடுக்கப்பட்ட மாதிரிகளோட பிளேலட்ஸ் கோடை காலத்துல எடுத்த பிளேலட்ஸ் விட ஒட்டும் தன்னை கம்மியா இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதாவது தூங்கும் கரடியோட HSP-47 புரோட்டினோட அளவு ஆக்டிவா இருக்க கரடியில இருக்கிறத விட 1/50 ஒரு பங்கு தான் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனாலதான் கரடி ரொம்ப நாள் தூங்கினாலும் அதோட உடம்புல ரத்தம் முறையாம இருக்கு.